வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மட்டன் கறி பவுடர் எப்படி பண்றதுன்னு பாப்போம். கடையில போய் மட்டன் மசாலா பவுடர் வாங்குறதுக்கு பதிலா வீட்டுல ரொம்ப சிம்பிளா ஈஸியா இந்த பவுடரை பண்ணிடலாம். இந்த மட்டன் கறி பவுடர் வந்து மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம சிக்கன் ரெசிபிக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். மட்டன் கறி பவுடர் பண்றதுக்கு ஒரு கடாயில 30 வத்தலை போட்டு மிதமான சூடுல வத்தல் நல்லா பஃப் ஆகி வர வரைக்கும் வதக்கணும். வத்தல் சூடாயிடுச்சுனாலே அந்த மாதிரி வந்துடும், ரொம்ப நேரம் வறுக்க கூடாது. நான் இங்க காஷ்மீரி வத்தல் 15 சாதாரண வத்தல் 15 எடுத்திருக்கேன். இப்ப வத்தல் நல்லா வறுபட்டுருச்சு, அது தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில 1/2 கப் கொத்தமல்லி விதை, 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் கசகசா, 2 இன்ச் அளவுக்கு 5 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 அன்னாசி பூவையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுக்கணும். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு, அதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சா 1 மாசம் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மட்டன் கறி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மட்டன் வறுவல் பண்றதுக்கு இளம் ஆட்டுக்கறியா இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை ஈஸியா பண்ணிடலாம். அப்படி இல்லைனா மட்டனை குக்கர்ல 5-6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டு இந்த ரெசிபியை பண்ணுங்க. அப்படி பண்றப்ப கொஞ்சமா தண்ணி ஊத்தி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா மட்டன் வந்து ஆல்ரெடி வெந்திருக்கும், அதனால ரொம்ப நிறைய தண்ணி ஊத்துனீங்கன்னா மட்டன் வந்து ரொம்ப வெந்து கொலகொலன் ஆயிடும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாப்போம். மட்டன் சுக்கா பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 10 சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு வாசம் போற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா அதுல 1 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டினா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்க. அதுவும் செய்ய முடியலன்னா கொத்தமல்லித்தூள் 1 ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா அதுல 1/2 கிலோ மட்டனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இளம் ஆட்டுக்கறியா இருந்தா இந்த மெத்தட்ல செய்யலாம், கறி வேகமா வெந்துடும். இல்லாட்டினா குக்கர்ல 5-6 விசிலுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல மட்டன் முழுகிற வரையும் தண்ணியை ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சோன்னு தேவையான அளவு உப்பு, 2 டேபிள்ஸ்பூன் மட்டன் கறி பவுடரை சேர்த்து மட்டன் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும். இப்போ மட்டன் நல்லா வெந்துடுச்சு, அதுல புளிப்பு வேணும்னா கொஞ்சம் லெமன் கருவேப்பிலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளவுதான், சுவையான மட்டன் சுக்கா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.